ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்ட் சிம் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்சா என்ட்ரி வெப்சைட்டான டெய்லி கேப்சா ஒர்க் அப்படின்ற வெப்சைட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட் பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்னால் இதை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். இன்னும் இந்த வெப்சைட் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. பேசிக்காக அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் இதை பற்றி அவ்வளோ தெரியல, இதில் ஏர்னிங்ஸ் எல்லாம் ஓகே, அதை பற்றி டீட்டெயில் சொல்லியிருப்பேன், ஆனால் இதோட பேமெண்ட்டை பற்றி அந்தளவுக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதோட பேமெண்ட் ப்ரூஃப் நான் எதாவது பார்த்தீங்கன்னா யூடியூப் சர்ச்சில் போயிட்டு டெய்லி கேப்சா ஒர்க் பேமெண்ட் ப்ரூஃப்னு போட்டேன். ஒரு ரெண்டு மூணு நார்த் இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேமெண்ட் ப்ரூஃப் இவங்க போட்டிருந்தாங்க. பேடிஎம் யூபிஐ மூலிமா அவங்க பேமெண்ட் எடுத்திருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துட்டேன். ஏன்னா இதில் பேமெண்ட் வருது, ஆனால் வந்து இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நான் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், பேமெண்ட் எடுக்கிறது வருது வராது எனக்கு தெரியாது ப்ரோ, ஆனால் வந்து பேமெண்ட் எடுக்கிறது தான் டஃப்பாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் அதை தான் சொல்கிறேன், டஃப்பாக இருக்கும். ஆனால் அந்த டஃப்னஸ் கொஞ்சம் நீங்கள் போக்குறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ட்ரிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, பேசிக்காக எல்லாருமே பண்ணுறது தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. சிம்பிள், டெய்லி கேப்சா ஒர்க்கை பொறுத்தவரைக்கும் ஒரு டீட்டெயில்ஸ் கேட்கும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க. என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டு மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை நீங்கள் மறந்துட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம், இல்லைனா ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து மெயில் ஐடிக்கு அதை அனுப்பிச்சு அதை லிங்கை கிளிக் பண்ணி ஏகப்பட்ட சோர்ஸ் இருக்குது. ஓகே, ரைட்டு, விட்டுருங்க. இப்போது நம்ம ஒர்க்குக்கு வருவோம். ஒர்க் எப்படி இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்குவோம். லாகின் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் உங்கள் பேஜ் இருக்கும். ஏர்னிங் இதில் எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கேப்சாக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.0001 கிடைக்கும். அதாவது இந்தியன் மதிப்பில் பார்த்தீங்கன்னா 10 பைசா. ஒரு சென்ட், ஒரு சென்ட் வரத்துக்கு நீங்கள் 10 இமேஜுக்கு மேலே, 10 இமேஜுன்றதே கம்மி தான், அதுக்கு மேலே நீங்கள் என்ட்ரி பண்ணணும். 10-15 இமேஜ்கிட்ட என்ட்ரி பண்ணணும், அப்போ தான் ஒரு சென்ட் வரும். இந்தியன் மதிப்பில் அந்த ஒரு சென்ட்டோட வேல்யூ எவ்வளோ நீங்கள் கூகுள் சர்ச்சில் போட்டு பாருங்கள். ஏன்னா நான் இன்றைக்கி சொல்லுவேன், ஃப்யூச்சரில் இந்த வீடியோ வந்து இன்னும் ஒரு 6 மந்த்ஸ் ஆகும், 4-1 இயருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடய வேல்யூ வேறு மாதிரி இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 ரூபா 2 ரூபான்னு சொல்லுவேன், ஆனால் அது நாளைக்கு பார்த்தீங்கன்னா அது 3 ரூபா இருக்கும், இல்லை அதோட கம்மியாக இருக்கும், என்ன வேணா இருக்கும். ஸோ அதனால் அது ஒரு சென்ட் அந்த வேல்யூ மட்டும் நீங்கள் பாருங்கள். 1 சென்ட், $1 கிடையாது, 1 சென்ட், 100 சென்ட்ஸ் = $1. ஓகே, இப்போது இந்த ஒர்க்குக்கு போவோம். இதில் ஸ்டார்ட் கேப்சர் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. கேப்சா ஒர்க்கே ரொம்ப இருக்காது, கேப்சா ஒர்க்கு ஒரே ஒரு வாட்டி தான் நீங்கள் கேப்சர் பண்ணுவீங்க. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறத மட்டும் நம்ம செய்யணும். இதெல்லாம் ஒன்றுமே பண்ணாதீங்க, கேன்சல் கொடுத்துருங்க. ஏதோ ஒரு பேஜுக்கு எடுத்துகிட்டு போவோம், திருப்பி பேக்குக்கு வந்துடுங்க. திருப்பி இந்த பேஜில் நீங்கள் எத்தனை வாட்டி இதை கிளிக் பண்ணால் இதுதான் வரும். மறுபடியும் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல கிளிக் பண்ணுங்கள், ஆனால் இந்த பாக்ஸ்க்குள்ளே கிளிக் பண்ணாதீங்க. சக்ஸஸ்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணாதீங்க. ஏதோ ஒரு ஏரியாவில் கிளிக் பண்ணுங்கள், இல்லை கேன்சல் கொடுத்துக்கிட்டே வாங்க, திருப்பி பேக் கொடுங்க. ஒரு 2-3 வாட்டி கொடுத்துக்கிட்டே வாங்க. கொடுத்துட்டே வந்துட்டு மறுபடியும் நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதை என்டர் பண்ணுறதுக்கு 7247 இருக்குல்ல, இதை தான் நீங்கள் என்ட்ரி பண்ண போகிறீங்க. இந்த என்டர் கேப்சர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுற பாருங்கள், இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும் பாருங்கள். பார்த்தீங்களா, திருப்பி பேக் உடனே வந்துடுங்க. இது மாதிரி ஏகப்பட்ட தலைவலி இருக்குது. இந்த ஒரு கேப்சா நம்ம என்ட்ரி பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிஷம் கொடுத்துட்டு போவோம். திருப்பி கிளிக் பண்ணால் இன்னொரு பேஜ் தான் போவோம். ஒரு 2-3 வாட்டி கிளிக் பண்ணால் தான் அதுவே வந்து நம்ம பேஜ் கொண்டு வந்து விடும். இவர் கனெக்ஷன் இஸ் நாட் ப்ரைவேட், இதெல்லாம் வரும், இதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. எத்தனை வாட்டி, நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாட்டி கிளிக் பண்ணிகிட்டே இருந்தேன், எனக்கே கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு, அட போங்கயா அப்படின்ட்டு விட்டேன். இருந்தாலும் பாருங்கள், 7247, நான் ஒரு 4-5 வாட்டி கிளிக் பண்ண வேண்டியதாக இருக்கும் ப்ரோ. இப்போது சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா ஒரு ஆடை கிளிக் பண்ண சொல்லும், இதுதான் ஆக்சுவலாக ஒர்க்கே. இந்த எந்த ஆடை நீங்கள் கிளிக் பண்ண அந்த கீழே இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடை கிளிக் பண்ணாதீங்க, இந்த ஆடை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு இன்டூ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே கீழே இருக்கணும். இப்போ ஆடை கிளிக் பண்ணுங்கள். எந்த ஆடைனா இந்த ஸ்டார்ட் நம்பர் இருக்குல்ல, ஏன் டெய்லி பேடிஎம் கேஷ், இந்த ஸ்டார்ட் நம்பர் பாக்ஸ் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அந்த பேஜ் ஓப்பன் ஆன பிறகு மறுபடியும் பேக் வந்துடுங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டோம், மறுபடியும் அது கேட்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் கேட்கும், இல்லைனா வெயிட் ஃபார் கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் ஃபார் த ஆட்ஸ்னு சொல்லிட்டு வரும். இப்போ அந்த இது முடிஞ்சிருச்சு. இப்போ கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பாட்டமில் இதிலேயே ஃபஸ்ட்டு மேலேயே போட்டிருப்பான், ஸ்க்ரோல் டவுன் த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, கீழே வாங்க, கம்ப்ளீட் ஆட் ஸ்டெப் 1. இப்போ கிளிக் பண்ணுங்கள், இப்போ மறுபடியும் அதே தான் வரும், கம்ப்ளீட் ஸ்டெப் 2 வரும், அதே இதாக வருது. கீழே நேராக சர்றும் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிடுங்க, கம்ப்ளீட் ஆட் ஸ்டெப் 2, இதை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், கிட்டத்தட்ட ஒரு 5வது ஸ்டெப் வரைக்கும் இதே வரும். நான் முடிச்சுட்டு வரேன்.
சம்டைம்ஸ் பார்த்திங்கன்ர்க் அவுட் ஆகும், சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது. இது மட்டும் நம்ம ஒரு மூணு நாலு வாட்டி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ இதில் என்னையா சம்பாதிக்குன்னு கேட்குறீங்க, இதுதான் பேமெண்ட் கொடுக்குறவங்க நம்மளை இழுத்தடித்து சாவடிப்பாங்க, பேமெண்ட் கொடுக்காதவங்க நல்லா வந்தவா அவ்வளோ சம்பாதிக்கலாம் அவ்வளோ சம்பாதிக்கலாம்னு சொல்லுவாங்க. இப்போ மறுபடியும் பேக் கொடுத்துட்றேன், ஆனால் பேமெண்ட் வராது. அதில் இதில் பேமெண்ட்டு ப்ரூஃப் போட்டிருந்தாங்க, ஆனால் ஏர்னிங் ஒன்றும் பெருசாக இல்லை. மேலே பாருங்கள், 0.0046 ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 003 பார்த்தீங்க. ஒரு 10 இமேஜ் என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட், 10 இமேஜ் அதுக்கு மேலே இல்லை கம்மியாக எப்படி வேணால் முன்ன பின்ன இருக்கலாம். 10 இமேஜ்னு வச்சுக்கோங்க, 10 இமேஜுக்கு ஒரு சென்ட். இதுக்கு நீங்கள் கூகுள் க்ரோம் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள், மற்ற ப்ரௌசர் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஏடா கூட மொபைலில் நான் சொல்கிறது. சிஸ்டமில் ஒர்க் பண்ணாலும் ஒன்று தான், இது மொபைலில் ஒர்க் பண்ணாலும் ஒன்று தான். இதுக்கு நீங்கள் இன்னொன்று என்ன பண்ணலாம்னா, இன்னொரு ப்ரௌசர் வேணால் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். அந்த அதை வச்சு நீங்கள் வேணால் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஒரே அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணலாம், இல்லை இன்னொரு அக்கௌண்ட் கூட கிரியேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ பேடிஎம் அக்கௌண்ட் கூடிய மொபைல் நம்பர். ஒரே நிமிஷம் பேமெண்ட் காட்டுறேன். பேமெண்ட் செக்ஷன் வந்துவிட்டேன். இது வந்து ப்ரொஃபைல் பேமெண்ட் செக்ஷனு. இது பேமெண்ட் வந்து விட்ரா பண்ணால் தான் மூணு டைப் ஆஃபான பேமெண்ட் இருக்குது. ஒன்று பேபால், இன்னொன்று யூபிஐ யூபிஐ ஐடி மூலமாக பேமெண்ட் விட்ரா பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாகவே அவங்க போட்டுருவாங்க $1. பேடிஎம்க்கு மட்டும் $1, பேபாலுக்கு $5, யூபிஐ ஐடிக்கு வந்து $2. ஆனால் இப்போது இந்த 0.004 cents இருக்குது பார்த்தீமா, இதை விட்ரா பண்ணிங்கன்னா அது எனேபிளே ஆகாது. $1 வந்தப்புறம் தான் அது எனேபிள் ஆகும். இதுதான் நீங்கள் இந்த ஆப்பை இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லை. வீட்டில் ஏதாவது டிவி பார்த்துருந்தாலோ இல்லை சமையல் ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சும்மா சைடில் ஒரு கையில் நீங்கள் வச்சுக்கிட்டு ரெட் பண்ணிகிட்ருக்கலாம். இப்படி வேணால் பண்ணலாமே தவிர மற்றபடி ஒன்றும் பெரிய இணைங்களாம் கிடையாது. வீட்டில் இருக்கிறவங்களே டைம் பாஸு, பார்ட் டைம் கூட கிடையாது, டைம் பாஸ் சொல்லலாம். பார்ட் டைமாக சம்பாதிக்கணும்னு வச்சிங்கன்னா நான் சொன்ன ஒரு 2-3 ப்ரௌசர் வேணால் ஓப்பன் பண்ணிக்கலாம், 2-3 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஒரே அக்கௌண்ட்டு 2 ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒர்க் ஆகலை அப்படின்னா 2 ஐடி நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணலாம். 2 ஐடி என்கிட்ட இருக்குது ப்ரோ, நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், 2 ஐடியில் ஒர்க் பண்ண முடியுது. என்ன இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி பண்ணிட்டு இன்னொரு இது ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நான் வந்து ஒரே மொபைலில் பண்ண மாட்டேன், 2 மொபைலில் நான் பண்ணுவேன். ஒரு ப்ரௌசர் ஏன்னா இதில் வந்து இப்போ டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு, ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம வந்து இன்னொரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது டக்கு டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்குது. என்ன 2-3 ஆடை நம்ம கிளிக் பண்ணோம், டைம் எடுக்கும். நான் எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்துட்டேன். 1 மணி நேரத்துக்கு மிஞ்சி போனால் 5 சென்ட்லேருந்து 10 சென்ட் இல்லை 20 சென்ட்ஸ் தான் சம்பாதிக்க முடியும். அதுக்கு மேலே சம்பாதிக்கணும்னா நான் சொன்ன மாதிரி 2-3 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு சிஸ்டம் இல்லை மொபைல் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏர்னிங்ஸ் ஒன்றும் பெருசாக இருக்காது, சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் பேமெண்ட் ப்ரூஃப் போட்டாங்க, அந்த தைரியத்தை தான் நான் வந்து உங்களுக்கு வீடியோ போட்டேன். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. பேமெண்ட் ப்ரூஃப் போடுறாங்க, இதுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 சென்ட்ஸ் சம்பாதிக்கணும்னா நான் சொன்ன மாதிரி 2-3 ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணலாம், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ தான் முடியுது. அவங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணும்போது பெல் பட்டனை சேர்த்து பிரஸ் பண்ணுங்கள். இதுக்கு அப்படின்னா நம்ம வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவோம், மொபைல் குள்ளே மேலே எடுக்கும், நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் எ நைஸ் டே, பை.